ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி தேர்ஸ்டே, என்ன லன்ச் செய்யறேன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு சைடு அடுப்பில் வந்துட்டு சாதம் ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னொரு பர்னரில் வந்துட்டு குக்கரில் பருப்பு போட்டிருக்கேன். பருப்பு கூடயே வந்து தக்காளியும் போட்டு நல்லா வேக வச்சுக்க போகிறேன். பருப்பு வேகிறதுக்குள்ளே நம்ம காய்கறியெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். பீக்கங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து முருங்கைக்கீரை, அதையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து முருங்கைக்கீரை பொரியல் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து கடுகு, கடலைப்பருப்பு, வரமிளகாய் போட்டு தாளிச்சிட்டு கட் பண்ணி வச்ச வெங்காயம் அதையும் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இப்போ இல்லைங்கிறதுனால பெரிய வெங்காயம் தான் போட்டுக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு அது கூட வந்து வாஷ் பண்ணி வச்ச முருங்கைக்கீரை இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து விடுங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரையை ஃபஸ்ட்டு தண்ணியை வேக வச்சு தண்ணியெல்லாம் இருத்துருவாங்க. அப்படி இருந்தால் அதில் இருக்க சத்தே வந்து நமக்கு கிடைக்காது. அதனால் தண்ணி தெளிச்சு விட்டு அதிலே அப்படியே மூடி போட்டு வேக வைங்க. கடைசியாக இந்த மாதிரி தேங்காய் போட்டு தேங்காய் பூ துருவி போட்டு இறக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து கசப்பு சுத்தமாகவே தெரியாது. அதுக்கடுத்து இந்த சைடு வந்து ரசம் ரெடி பண்ணிக்க போகிறேன். பருப்பு தண்ணி இருந்து வச்ச ரசம், அதுக்கு வந்துட்டு ரச பவுடர், அதுக்கப்புறம் மிளகு ஜீரகம் நுணுக்கி வச்சது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டு தாளிச்சு கொட்டிட்டு அதுலேயே வந்து கொஞ்சம் பூண்டு நசுக்கி போட்டு கொஞ்சமாக தேங்காய் பூ தூவி இப்போ இதை வந்து அடுப்பில் ஏற்றிட்டு கொஞ்சம் கொதி வந்தவுடனே இறக்கிக்கலாம். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா பீக்கங்காய் போட்டு பருப்பு சாம்பார் அது ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த சாம்பாருக்கு வந்து புளி கரைச்சி ஊற்ற மாட்டோம். இது மாதிரி செய்கிற சாம்பார் வந்துட்டு டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும். கடைசியாக தாளிச்சு கொட்டிடலாம். தாளிப்புக்கு வந்து அதிலே கொஞ்சம் ஜீரகமும் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து சாம்பார் பொடி ஆப்ஷனல், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுலாம். அதெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு இறக்கினா சாம்பார் ரெடி ஆகிடும். வாங்க இப்போ லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிக்கலாம். இன்றைக்கி என்ன லஞ்ச் பேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சுட சுட சாதம், பீக்கங்காய் போட்ட பருப்பு சாம்பார், பருப்பு தண்ணி இருத்து வச்ச பருப்பு ரசம், தொட்டுக்கிறதுக்கு வந்து ஹெல்த்தியான முருங்கைக்கீரை பொரியல். அவ்வளோதான், இன்றைக்கி லன்ச் பாக்ஸ் முடிஞ்சிச்சு. நாளைக்கு இன்னொரு சூப்பரான லன்ச் பாக்ஸ் ரெசிபியில் மீட் பண்ணலாம். ஹாவ் அ நைஸ் டே.